உலகத்திலேயே அதிசயத்தில் ஒரு அதிசயமான சீன பெருஞ்சுவரை தான் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். உண்மையிலே இந்த சுவர் அப்படின்னு சொல்லும்போது த கிரேட் வேர்ல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, இந்த வேர்ல் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே இந்த ஷியாங்னோ என்ற ஒரு இடத்துலேருந்து தன்னோட சீன ராஜ்யத்திற்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, நாங்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சுவரை கட்டி அமைச்சாங்க. உண்மையிலேயே எங்களோட இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு தான் இந்த தொழில்நுட்பங்களும் எங்களோட நாலேஜும் வளர்ந்தாலும், இந்த அளவிலான ஒரு அந்த சீன பெருஞ்சுவர் இருந்தாலும் சரி, அல்லது நிறைய கட்டிட கலைகளாக இருந்தாலும் சரி, எங்களோட அறிவுக்கு எட்டாத ஒரு விடயத்தை அந்த காலத்தில் ராஜாக்களும் ராணிகளும் செய்கிறாங்களா இருந்தால் உண்மையிலேயே அது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கு. இந்த பிரபஞ்சமே அதிசயம் நிறைந்தது, ஆச்சரியம் கொண்டது, அது மாத்திரமல்ல மர்மங்கள் கூட அதிகமாக இருக்கு. அப்படியான பல விடயங்கள் பல இடங்கள் பற்றியும் நாங்கள் எமது நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக வரும் நாட்களிலே பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த அமர்க்கலம் நிகழ்ச்சி பொறுத்த மட்டும் எமது தயாரிப்பாளர் திருமதி ஷியானா யாக்குப், அதிநேரம் இணை தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய மஃபாகீர் மௌலான் ஆகியோர் சிறந்த அதிதிகளை எங்களுக்காக அறிமுகப்படுத்துகின்றார்கள். ஒவ்வொரு வாரமுமே சிறப்பான பல விடயங்களை கலந்துரையாடுறதுக்காக நல்ல பல சிறந்த அதிதிகளை அறிமுகம் செய்து வருகிறார்கள். கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் கோகுல், எங்களோட ஷோவில் என்னென்ன செக்மெண்ட் வரணும் அல்லது என்னென்ன விடயங்கள் எல்லாம் வரணும்னு சொல்லி முன்கூட்டியே எங்களோட கலந்துரையாடல் பண்ணி உண்மையிலே ஒரு நல்ல முறையில் கூலான பர்சன் இல்லையா எங்களோட ப்ரொடியூசர், அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்யூன்னு சொல்லிக்கொள்ளணும் இந்த நேரத்தில். உண்மையாகவே அந்த வகையில் நாங்கள் சொன்ன மாதிரி இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல மர்மங்கள் நிறைந்தது தான் அப்படின்னு சொல்லி, எங்களோட ஷோலையும் ஒரு அதிசயமான மர்மங்கள் நிறைந்த ஒரு பகுதி இருக்குது. உண்மையிலே எங்களை நாங்கள் வளர்த்து கொள்றதுக்காக, எங்களை நாங்கள் மற்றவங்கள்ட்ட சும்மாவே போய் எங்கள்கிட்ட இருக்க திறமைகளை மட்டுமே காட்டிட்டா எங்களோட அந்த பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பர்சனாலிட்டி வந்து அப்படியே ஒரேடியாக வெளியில் தெரிஞ்சிடாது. இல்லை, எங்களை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும், எங்களை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த விடயங்கள் எல்லாம் கையாளலாம் கோகுல்? வாழ்க்கை திறன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கை திறன்னா என்ன? வாழ்க்கை திறன் எங்களுடைய வாழ்க்கையோடு எவ்வாறு எங்கள் வாழ்க்கையை அதிக ஆதிக்கம் செலுத்துகிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். குறிப்பாக இன்றைய நாளில் அதிதியாக சிறப்பு அதிதியாக மோடு இணைந்திருக்கின்றார். லைஃப் ஸ்கில் ட்ரெய்னராக இருக்கக்கூடிய திரு முன்சிப் ஹுசைன் மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? மிகவும் அழகா இந்த ப்ரோக்ராம் நீங்க நடத்துக்கோ போ. நன்றி. ரொம்பவே நன்றி சார். சரி, நீங்க சொல்லுங்க சார், ஒரு லைஃப் ட்ரெய்னர், லைஃப் ஸ்கில் ட்ரெய்னரா நீங்க, இந்த லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வாழ்க்கை திறனா லைஃப் ஸ்கில்லா அது, நான் எப்படி சில பேர் யோசிப்பாங்க, சில பேர் இந்த கடையில வாங்குற ஒரு விஷயமா இருக்குமோ, சில பேர் மத்தவங்கள்ட்ட இருந்து நாங்க எடுக்கிற ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்னு, இந்த லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விளக்கத்தை தருவீங்களா? ஷெஹனா கோகுல், நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்க போறேன். மயக்கமா? இல்லை. கலக்கமா? இல்லை. மனதிலே குழப்பமா? இல்லை. வாழ்க்கையில வருக்கமா? என்னான்னு விளங்குது இல்ல, கொஞ்சம் நடுக்கம் தான். இது முடிஞ்ச உடனே அழகான வரி ஒன்று வருது அன்னைக்கு. இது வந்து எங்கட கவியரசு கண்ணதாசனுடைய முத்தான முத்துக்கள், அதுல சில முத்துக்கள் தான் இது. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கு, வாசல் தோறும் வேதனை இருக்கு, நீங்க விரும்பினீங்களோ இல்லையோ எத்தனையோ அதெல்லாம். இப்ப இந்த லைஃப் ஸ்கில் நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்திருக்கு எங்கன்னு கேட்டா, வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கு, எத்தனையோ பாதைகள் இருக்குது, எங்களுக்கு இதை தேர்ந்தெடுக்கலும் என்ன பாதையில போறண்டு. இதுல முக்கியமாக நான் ரெண்டே ரெண்டு உங்களுக்கு பாதை சொல்லணும், அதுல நான் இந்த இங்கிலீஷ் வேர்டை சொல்லிட்டு சொல்றேன். நாங்கள் மிச்சம் பேர் வாழ்க்கை எப்படி கொண்டு போறோம்னு கேட்டா, ஒன்டோ இம்ப்ரெஸ் எக்ஸ்பிரஸ். இம்ப்ரெஸ்ன்னு சொன்னா என்ன செய்ய போறோம், நாங்க முழு வாழ்க்கையும் போகுது மற்றவங்களுக்காக, நான் எல்லாம் செய்யணும், நான் உடுக்கிறது சாப்பிடுறது தின்றது. இப்ப கோகுல் இந்த யாக்கட்டை எடுத்தீங்க நீங்க, இப்படி இது உங்களுக்கு வசதியானது இல்லாட்டி தாரசாரி ஒருத்தர இம்ப்ரெஸ் பண்றதுக்கா? இப்ப அதுதான் வாழ்க்கையில ஒரு கேட்டகரி உண்டு, அதுல இம்ப்ரெஸ். மற்றது வந்து எக்ஸ்பிரஸ், எக்ஸ்பிரஸ் தான் வெளிப்படுத்துறது. இந்த தான் வெளிப்படுத்துற நேரம் ஷெஹானா எங்களுக்கு முக்கியமா வருது, லைஃப்னா வாழ்க்கை, ஸ்கில்ஸ்னா திறமை. இந்த திறமை இல்லாம இந்த பாதையில போயிடாது. எனக்கு நாங்க அதே வரையில பணிய வந்தோமோ என்ன வருது, எந்த துன்பம் வந்தாலும் மற்ற துன்பம் அதுல என்ன துன்பம் வந்தாலும் கவல இல்ல. பிபி சினிமாஸ் அழகா சொல்லிட்டாங்க அதுல, வாடி நின்றால் ஓடுவதில்லை, நீங்க எவ்வளவு தான் வாடினாலும் அதை ஒரி பண்ணாலும் அது போவாது. அதுக்கு இங்கிலீஷால சொல்லுவாங்க, ஒரிங் இஸ் எ ரொக்கிங் சேர், நீங்க ஒரி பண்ணா அப்படியே தான் அதுலயே தான். ஓ, நீங்க வாடினது ஓடினது இல்ல, மற்ற துணிண்டா எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் அமைதி வரைக்கும் நிம்மதி இருக்கும். நிம்மதி. ஆனா இதுல பஞ்ச் லைன் என்ன தெரியுமா,
பஞ்சான் சொல்லு பாப்பா என்னான்றதுல ஐதான் பெஸ்ட் ஒரு சேவை செய்யறதுக்கு ஏழை மனதுன்னு பாருங்க. அன்னைக்கு வரல ஏழைய மாளிகையாக்குன்னு வரல, ஏழை மனதை. அப்பனா இந்த மனது தான் ஏழை ஆயிக்குது. அப்போ நாங்கள் எப்படி இந்த மனதுக்கு ஒரு 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 போர்ஷன் மட்டும் கொடுக்கறது, ஒரு விட்டமின் ஒன்று கொடுக்கறது, இது தான் லைஃப் ஸ்கில்ஸ். வாழ்க்கை திறன் பற்றி ஒரு சிம்பிளா சொல்லிட்டீங்க. இப்ப எல்லாருக்குமே வாழ்க்கை திறனா, இதுதான் வாழ்க்கை திறன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த வாழ்க்கை திறன் அப்படின்ற விஷயம், லைஃப் ஸ்கில் வந்து பெரியவர்களுக்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்னவங்களுக்காக இருக்கலாம், இது எப்படி அவர்களோட ஆதிக்கம் செலுத்துது வாழ்க்கையில? இது ஒரு நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தாரேன்டா, ஒரு வாகனத்தை எடுத்துக்கொள்வோம். அது ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் போ, நாங்கள் என்ன செய்கிற முடியாது, சர்வீஸ் பண்ணுறோம். சர்வீஸ் பண்ணுற நேரமே இன்னொன்று நாங்கள் மிச்சம் செய்கிறதில்ல, கட்டாயமாக செய்யவே ஓடும். அது சொல்கிற அலைன்மெண்ட், இந்த நாலு ரோதையும் சரியாயிக்கன்னு பார்க்கணும். இது புதிய வாகனமோ பழைய வாகனமோ வயசு இல்லை, இதில் அது குழந்தைக்கக்கூடும், ஒரு மிரியூராக இருக்கக்கூடும். இந்த அலைன்மெண்ட்டை செய்யணும். இந்த நாலு வெஹிக்கல்ல, இந்த நாலு வீல்ஸுக்கு தானே வெஹிக்கல்ல, எங்கிட்ட நாலு வீல்ஸ் என்னான்னு சொல்லுங்க பாப்போம். இது ஒரே நாங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும். எப்பயுமே கொஞ்சம் வேலை செஞ்ச பிறகு இப்போ நீங்கள் டயர்டாக போகிறீங்க, கொஞ்சம் உட்காந்து கொண்டு அலைன்மெண்ட் எப்படி போகுது இதில்? அதில் முக்கியமானது தான் தன்னோட மனநிலைமை, மனது, அது சொல்லி மைண்ட் செட். மைண்ட் செட் ஓ, ரெண்டாவது தான் பிஹேவியர், தன்னுடைய நடத்தை. இந்த நடத்தை சரியா, இதை நான் மாற்றணுமா? மூணாவது என்னது? ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் என்ன சொல்கிறதுக்கு முக்கியமாக ஆட்டிடியூட்னு சொல்கிறேன்னு, தான் அருகுமுறை. இப்போ நாங்கள் பார்த்துக்கணும், சிலவங்கள அருகுமுறையும் சரி கஷ்டம், எங்களுக்கு வேலை செய்யல வரையா சேனை பண்ணி ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, கூகுள் நீங்களும் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, உங்களுக்கு விலகும் இவரோட வேலை செய்யலப்பா எனக்கு இது கஷ்டம், இது நான் இங்கே விட்டு போட்டு போகணும் இவரோட இயலாது. ஏன்னா அருகுமுறை, இந்த ஆட்டிடியூடால் தான் இந்த பிஹேவியர் வருது. பிஹேவ் ஆகிறதுக்கு காரணம் தான் மைண்ட் செட். இப்போ நான் அவங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட் போட்டணும், எம்பிஏ. எம்பிஏ ஆ, அப்போ நாங்கள் எல்லாரும் எம்பிஏ படிக்கிறோம். இந்த எம்பிஏ வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஒரு எம்பிஏ, மைண்ட் செட், பிஹேவியர், பிஹேவியர், ஆட்டிடியூட், ஆட்டிடியூட். இதை நாங்கள் என்ன சொல்லி கேட்டால், கூகுள் நாங்கள் எப்பயுமே இதை கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு ஒன்ஸ் இன் டூ மந்த் ஒரு பக்கத்தில் உட்காந்து, ஏன்னா மனநிலைமை என்ன பிடிக்குது, என்ன நடத்த முறை எப்படி, இதில் மற்றவங்களுக்கு பாதிக்கப்படுதாண்டு இந்த வீல்ஸ்னால எடுக்கணும். இப்போ மூணு தானே சொல்லிட்டு, மைண்ட் செட், பிஹேவியர், ஆட்டிடியூட். மற்ற வீல் என்ன, நீங்கள் சரியாக சொன்னவங்களுக்கு கிஃப்ட் உண்டு, பெரிய கரைச்சல். அதனால தான் அதை நாங்கள் ஒரே லைன் பண்ணணும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அது தேவையான ஒரு ஓ, இந்த பொருளாளர் வாரோண்டு தான், அது மிச்சம் பேருக்கு இந்த பொருளாளர் கட்டத்தை பேஸ் பண்ண இல்லாமல் அது சொல்லித்தான். என்னது அது ஆர்குமெண்ட் இல்லை, அது மாதிரி இந்த வீல் உண்டு போகிறது. அது நாங்கள் மிச்ச நாள் அந்த வீல் குழந்தையிலேருந்தே வந்துட்டு அந்த வீல், என்ன நினைக்கிறீங்க அது மைண்ட் செட்டை மாற்றிக்கொண்டோம் ஆ? இல்லை, சந்தோஷம் இல்லை, அதுக்கு தான் சொல்கிறேன் ஹேபிட்ஸ். எங்களுக்கு பெரிய கஷ்டமா அதை மாத்திக் கொள்றது, கண்டிப்பா கண்டிப்பா அதை மாத்தேலாம். இப்ப அதனால என்ன கேட்டா, வாழ்க்கையில் ரெண்டு விஷயம் வருது, ஒன்று காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்க்கையுடைய எங்களுக்கு வரவு செலவு, மத்த காஸ்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஐ சிஓஎல்எஸ் சிஓஎல்எஸ் சிஓஎல்ல மேனேஜ் பண்ணாரு, சிஓஎல்எஸ் மேனேஜ் பண்ணலாம், ஏண்டாவது ஹேபிட்ஸ்ல வந்தது. இப்போ அதனால இந்த வீல்னால நாங்கள் எப்பயும் என்ன செய்யணும், கொஞ்சம் உட்கார்ந்து இதை பத்தி யோசிச்சு, அதுதான் அழகா அந்த வரியில வந்துச்சு, ஏழை மனதை மாளிகை ஹாக்கி, இரவும் பவலும் காவியம் பாடி, நாளை பொழுதே இரவடுக்கு அமைத்து, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. ஃபுல் ஸ்டாப் இல்லை அங்கே, அது கீழே அழகான இன்னொரு முத்து வருது. என்னதாது, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. முழு லைஃப் ஸ்கில்லுக்கு உண்டானதே தந்துட்டாரு கவியரசு, அதில் அதில் பிபிஎஸ் அழகாக படிச்சிட்டாரு, எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அதுக்கு அழகாக செஞ்சிட்டாங்க. என்டையர் ஒரு ஒரு ட்ரைனிங் மாடியூல் நான் அமைச்சிட்டேன் இதில் கம்பெனி. சரி சார், இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாங்கள் ஒரு 20 வருஷமாக ஒரு பழகின பழக்கத்தை சடனாக ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமாக கண்டிப்பாக மாற்றிக்கிற மாட்டோம் இல்லை. அதுவும் இந்த ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா தெரியும், ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்றதுக்காக சில சில ஹேபிட்ஸ் வந்து என்ன தான் மறைச்சாலும் அந்த தண்ணிக்குள்ளே போட்ட பால் மாதிரி வெளியில் வந்துட்டே தான் இருக்கும். அப்படி இருக்க அந்த ஒரு ஹேபிட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு சிறந்த ஒரு அட்வைஸாக சொல்லுவீங்க? கட்டாயமாக ஆனால் நீங்கள் சொன்னது இந்த ஹேபிட்ஸ்ன்னு சொல்கிறது, நான் இன்றைக்கு இந்த ஹாபிட்டை நாளைக்கு எனக்கு மாற்ற இயலாது. அதுக்கு நாங்கள் ஒன்று வாழ்க்கையில் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், வாழ்க்கின்றை வந்து மூணு எஸ்எஸ் அமைது வாழ்க்கையில். அதில் ஃபஸ்ட் தான் லைஃப் ஸ்டேஜ்னு சொல்கிறது. இந்த லைஃப் ஸ்டேஜில் வர ஹேபிட்ஸ் அல்லது வந்து எங்களுக்கு லேசாக எழும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் பேச்சுலர், இன்னும் மேரிட் இல்லை, இன்னும் பேரண்ட்ஸோடு இருக்கிறாரு, இது ஒரு ஸ்டேஜ். இவருக்கு என்ன ஒன்று செய்யலும் அது, அதில் நோ ப்ராப்ளமாக இல்லை.
அவர் கல்யாணம் கட்டுறாரு, ஒரு குழந்தை வருது, அது ஸ்டேஜ் மாறுது, இன்னொரு குழந்தை வருது, ஸ்டேஜ் மாறுது, இந்த ரெண்டு குழந்தையும் ஸ்கூலுக்கு போக, ஸ்டேஜ் மாறுது. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்க, இவர் பேச்சுலராக இந்த ஹேபிட்டை இன்னும் பாவிக்கலுமா? கண்டிப்பாக முடியாது, முடியாது. அப்ப அந்த லைஃப் ஸ்டேஜ் மாறு நேரம் எங்களுடைய ஹேபிட் மாறணும். ரெண்டாவது தான் நாங்கள் சொல்றது லைஃப் செட்டிங்ஸ்ன்னு அமைப்பு. இங்கே எல்லாத்துக்கும் சேம் செட்டிங்ஸ் இல்லை தானியா? சிலவங்களோட வாகனம் லீஸ், ஓடு கூலி, வேற சப்போர்ட் இல்லை, பேரண்ட்ஸ் இல்லை, இன்லாஸ் இல்லை. அப்போ அந்த அமைப்பு வாற நேரம், செட்டிங்ஸ்னு சொல்கிற நேரம், இதை கொண்டும் ஹேபிட்ஸ் மாறணும். சில நேரத்துக்கு இவர் கல்யாணம் கட்ட போத வந்த செட்டிங்ஸ் வந்து அவங்களுக்கு டீ வரும், டேபிளுக்கே வரக்கூடும், கல்யாணம் பட்டவரை பேண்ட்ரிக்கு போவார், ஏன்னா அமைப்பு மாறிட்டு. அப்போ நாங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளோம்னு கேட்டால் லைஃப் ஸ்டேஜ் உண்டு, மற்ற செட்டிங்ஸ் உண்டு, மூணாவது என்ன கேட்டால் சப்போர்ட் சிஸ்டம். எங்களை ஆதரிக்கதான் அறிக்கிறாங்க. இப்போ சிலது வந்து நாங்கள் வந்து ஒரு குடும்பத்தில் உண்டாக்கிறேன்டா சப்போர்ட் கூட அதில். இப்போ பாருங்க இந்த கரண்ட் இந்த சிச்சுவேஷன்லேயும் சிலவங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இல்லை. கேட்டால் அவங்களோட ஸ்டேஜ் வேறு, அவங்களோட செட்டிங்ஸ் வேறு, அவங்களோட ஈக்கிற சப்போர்ட் வேறு. இப்போ அதனால் சேனா அவங்களோட கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டால் ஹேபிட்ஸ் மாறணும், இது மூணு மாறுற நேரம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், இல்லை நான் மாற மாட்டேன், என்ன ஸ்டேஜ் மாறினாரு, அது இயலாது. அதனால தான் எங்களுக்கு பெரிய கஷ்டம் என்னென்னு கேட்டால் நாங்கள் ஸ்டேஜை சரியாக அறியலை எங்களை. அப்போ அந்த நாங்கள் வெஹிக்கல் அந்த வாகனத்தை நாங்கள் அலைன் பண்ணுற நேரம் நாங்கள் பார்த்துக்கலாம், ஓ இப்போ வாகனம் அஞ்சு வருஷம் போய்த்துறேன், முத போல இதை ஓட்டே இயலாது, ஆ இப்போ ஸ்லோவாக தான் போகணும் கொஞ்சம். அதாவது சஹான் அவர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸாக இருக்கக்கூடாது, அந்த ஆட்டிடியூட் அப்படின்றது, ஆட்டிடியூட் அப்படின்றது நான் எப்பயுமே சேஞ்ச் பண்ணிக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. இன்னொரு விஷயம் உடாயில் ஆட் பண்ணோம் நாங்கள், இது சரி முக்கியமானது. இந்த லைஃப்னா என்ன, நாங்கள் அதை பற்றி சொல்லலே, ஸ்கில்லை பற்றி தானே பேசிக்கணும் போனோம், வாழ்க்கையை பற்றி சொல்ல. ஓ லைஃப்னா சரி சுருக்கமாக, இப்போ உங்களுக்கு தெரியுமே என்ன ஆன்சர்லாம் சரி சிம்பிளாக போகுது, சிம்பிள் லைஃப்னா இசிஜி. இசிஜி ஒரு ஹாஸ்பிடலுக்கு போன மாதிரி போன் போடுனனே ஹாஸ்பிடல்ல நீங்க எடுத்தா சொன்னாங்க, ஈசிஜின்னு எடுத்து பாப்போமா என்று கேட்டா, ஈசிஜி வந்து தான் அந்த இதயத்துல சரியா போய் காட்டுது என்னாண்டு. கண்டிப்பா. ஓ அப்ப ஈசிஜி ரிப்போர்ட் எடுத்த உடனே உங்களுக்கு நல்லா தெரியும், ஈசிஜி வந்து இப்படி லைன் போம் பனிய வரும், ஒசக்க போம் பனிய வரும். அதுல ஈசிஜி சும்மா அப்படி போ டாக்டர் சொல்லுவாரு பேஷண்ட். அப்ப அந்த ஒசக்க போறதுக்கு நாங்க இங்கிலீஷால சொல்றது, ஈக்கு வந்து சொல்றது என்ஹான்ஸ். ஓ இது அதிகரிக்க கூடும். சில நேரத்துக்கு வாழ்க்கை போகிற நேரம் கொஞ்சம் பிஸ்னஸ் நல்ல நல்லா அதிகம் இருக்குது, எல்லாம் நல்லா ஃபைன். அப்போ நாங்கள் ஈழிக்கிறோம் லைஃப்பில். சில நேரத்துக்கு வந்து சீல கண்டினியூ தொடர்ந்து போகுது. அப்போ என்ன சொல்கிறோம், என்ன மச்சாங்க ஜொலி ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு மாதிரி கிக்காக போகுதே, அது இது என்ன நடக்குது அது. அதுதான் நாங்களே நல்லா ப்ரேஸ் பண்ணேன் இந்த அமர்கலம் ப்ரோக்ராம். நான் எங்களோட மஃபாவோடையும் மேடமோடையும் பேசணும், சூப்பர் இது பெரிய சேவைன்னு செய்து கேட்டால் இந்த அந்த மொனோட்டன்ஸை உடைக்கிறீங்க, அந்த இயர் சியை உடைக்கிறீங்க நீங்கள் அதில். இதனால சனிக்கிழமை மூணு மணிக்கு வந்து அப்போ சி இப்போ ஈசி ஜி தானே, ஜி என்னன்னு சொல்லுங்க பாப்பா. நீ என்கிட்ட கேள்வி கேட்குறேன், அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். ஜி வந்து என்ன எல்லாத்துக்கும் நடக்கும் வாழ்க்கையில, என்ன கோடா பணிய போகக்கூடும், எனக்கு அவளைப்படாத. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அதனால ஜிக்கு போனா பொறுமையை கொண்டிக்கணும், அது திருப்பி ஈக்கு வரக்கூடும். அதுக்கு என்ன, அது ஈக்கு சும்மா வராது. இங்கனைக்கு தான் எங்களுக்கு முக்கியமான ஒன்று கேட்டா எங்களோட முயற்சி. இப்ப நீங்க வந்தீங்க தானே இந்த ரூபவாகினி உள்ளுக்கு, இந்த கோகுல் சேனல் நீங்க எப்படி வந்தீங்க இந்த உள்ளுக்கு வார நேரம் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு? இந்த மாதிரி நிறைய நேர்காணல்கள், இன்டர்வியூஸ் ஃபேஸ் பண்ணி, எக்ஸாம்ஸ், ஸ்கிரீன் டெஸ்ட். உங்களுக்கு நான் சினோர் விஷயம் சொல்றேன், இந்த டோல் என்டர் ஆகிற நேரம் நாங்கள் ரெண்டு மாதிரி தான் என்டர் ஆகிறோம். ஒன்று நாங்கள் என்டர் ஆகிறோம் ரோபோட்டிக். ரோபோட்டிக்னா அந்த ப்ரோக்ராம் ஒண்டிக்காத முடிச்சு தள்ளிட்டு பெய்த்துருவோம். இது ரோபோட்டிக்னா உங்களுக்கு தெரியுமே, அது சும்மா அந்த மெஷின் ஆட்டம் போகிறது, என்ன சாரி செஞ்சது முடிச்சிருவோம் அப்படி இல்லை. வாழ்க்கையில் என்றைக்குமே நாங்கள் வரணும் ரொமான்டிக். கவலையான விஷயம், நான் சில ஃபேமிலிஸ் எல்லாம் பாக்குறேன், எல்லாம் ரோபோட்டிக் வீட்டுக்கு வராங்க, டீ சாப்பிட்டீங்களா, இல்ல இது மெஷின் மாதிரி தானே. அப்போ நீங்கள் எப்பயுமே அந்த ஜிசியில் தான் நீப்பீங்க. நீங்கள் ஈஸியில் ஈயை புஷ் பண்ணணும்டா, ஒசக்கைக்கு அந்த என்ஹான்ஸ் பண்ணணும்டா, கட்டாயமாக அந்த ரொமான்டிக் லைஃப் பண்ணாரோம் எங்களுக்கு. நீங்கள் ரொமான்டிக் சொல்கிறேன், நாங்கள் நீங்கள் டக்குன்னு சொல்லுவீங்க காதல், சாக்லேட், ஃப்ளவர்ஸ், அது இல்லை. நான் உங்களுக்கு மற்ற கொஸ்டனுக்கு இதில் இந்த இப்போ வீடு நீங்கள் சொன்ன மாதிரி வீடுகளுக்கு போகிற நேரம் வந்து சாப்பிட்டீங்களா, ஆ சாப்பிட்டாச்சா, டீ குடிச்சாச்சா, அந்த மாதிரியான டோன்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா ஒர்க் ப்ரெஷர். வேலையில வந்து அதிக கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது. இப்போ கம்பெனிஸா இருக்கலாம், வேற இடங்களில் வேலை செய்யற நேரம் நிறைய ப்ரெஷர் இருக்கும். இந்த அப்படி இருக்கிற வீட்டுக்கு போற நேரம்
அப்படிதான் இருக்கணும். ரொமான்டிக் இல்ல, அது ரொபோட்டிக்கா மாற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரும். அதாவது சிச்சுவேஷன் அப்படி அமையுது. இப்படி இருக்கிற நேரம் இந்த சமநிலையில பேலன்ஸ் பண்ணி லைஃப் எப்படி கொண்டு போறது, கம்பெனில ஒர்க் வைஸையும் தொழில் ரீதியிலையும் குடும்ப இதையும் எவ்வாறு நான் பேலன்ஸ் பண்ணி போறது? நீங்க ரெண்டு பேரும் மேரிடா? எதுக்கு சார் என்ன அதை பொறுத்து தான் இந்த ஆன்சர் பண்ணிட்டு கேட்டா. நாங்க இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்டு சொல்ற நேரம் நாங்கள் வீடுன்னு தான் சொல்லுவோம். ரைட், நான் அங்கே வந்து தான் கொஞ்சம் தலையை போட்டு அதுதான் பாருங்கள் திருப்பி கண்ணதாசன் சொன்ன முத்தான முத்துக்கள் வந்து பாய் விரித்து படுப்பவனும் வாய் திறந்து தூங்குகின்றான், பஞ்சனையில் நாம் படுத்தும் நெஞ்சிரோடு அமைதி இல்லை. அழகான முத்தானே. இந்த வீடுன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து நான் இந்த கோஆபரேட்டில் செய்கிற சுற்றி அதில் வந்து ஹவுஸ் அண்ட் ஹோம். இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? ஹவுஸ் அண்ட் ஹோமுக்கு வித்தியாசம் என்ன? ரெண்டு லெட்டர் சேம், ஹெச்ஓ சேம், ஒன்று வருது ஹெச்ஓ யூஎஸ்சி மற்ற ஹெச்ஓ எம்இ. சும்மா சொல்லுங்க பாப்பா என்ன வித்தியாசம். அதுல தான் கோகுல் அதுக்கு ஆன்சர் வருது. அங்கே ஒன்று வருது, ஒன்று வேர்ட்ல வருது யூஸ்னு வருது ஹவுஸ்ல ஹெச்ஓ யூஎஸ்சி. அப்ப அது லேச போச்சேன்னு கேட்டா அது சும்மா பாவிக்கிறதுக்கு. இப்ப யூஸ்னா பாருங்க வேற கவர் பண்ணிக்கிறாங்களே, இது வந்து கண்டியூட் ஒன்று போட்டு ஓ அது யூஸ் பண்ணு. ஹோம் அப்படி இல்லை. குழந்தைகள் அந்த பயர் அதுல தான் வரணும். இப்ப அந்த பயர் வந்து சோயில் சார் இல்லாட்டி சில்ட்ரன் வந்து ஸ்பாயில். அங்கதான் ஆரம்பிக்கிறது நம்பிக்கை. நம்பிக்கை இந்த நேரம் ஹவுஸ்ல வந்து ஹோப்பை கொடுக்கணும். இப்ப பாருங்க ஸ்கூல்லையும் அந்த குழந்தை வந்தோம் ரிப்போர்ட் கார்டை பார்த்து நாங்க என்ன செய்யறோம் மிச்ச நேரம் ரிப்போர்ட்ல எங்க பாக்குறோம்? நீ குறைஞ்சிட்டு எடுக்கிறமே வந்து நெகட்டிவ் தான். மத்த நல்ல பாசிக்கு தானே உங்களுக்கு தெரியும். சைக்காலஜிஸ் எல்லாம் சொல்ற கதை தான் எப்பயும் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். நீங்க அதை பத்தி பேசினப்புறம் தான் இதுக்கு வரோன்னு சொல்றாங்க. அதுல அதனால இந்த ஹோப்பை நம்பிக்கையை நாங்க நல்லா கூட்டணும். அதுல இந்த பிள்ளைகளுக்கு பேசுற வார்த்தை அவங்களை அனாணிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நாங்க வந்து முதல் குழந்தைகள் எப்படி எடுக்கிறது இப்ப அதுதான் சொல்றது. அந்த பொண்டு அந்த பந்தம் அது அமையணும் வந்து இமோஷனல். அதுதான் முக்கியம். அது இப்ப அந்த இமோஷனல் பாண்ட் இல்ல. இப்ப எல்லாம் வந்து ரஷனல் தானே. அப்ப நீங்க அதான் சொன்னது சாப்பிட்டீங்களா இல்ல போறீங்களா அது மெஷின் ஆட்டம் அதுல. ஆனால் இந்த ஹோம் அண்ட் ஹவுஸ் நான் என்ன சொல்லணும்னு கேட்டா எல்லாம் நல்ல ஹவுஸ் ஒன்று வாங்கிட்டீங்க. இப்ப இதை ஹோமா மாத்துங்க. ஓ மாத்திரம் எப்படி நீங்க அது உள்ளுக்கு வாழ்றீங்க யூஸ் பண்றீங்க. ஐ கேன் இந்த எச்சை கொண்டாங்க. இந்த எச் ஒன் என்னது? நம்பிக்கை. ஓ ஓ என்னது? அதுதான் முக்கியமானது. அதுல நாங்க மிஸ்டேக் விட்டோமோ பெரிய கஷ்டம் ஸ்கூலுக்கும். என்ன கேட்டப்ப இந்த ஹோம் நேம் தானே ஸ்கூலுக்கு வருது. அப்ப பாருங்க அந்த எச்ல வந்து நம்பிக்கை கொடுக்கிற நேரம் ஸ்கூலுக்கு போகுது குழந்தை. அங்க எஸ்சிஹெச் டபுள் தானே. அப்ப அந்த எஸ் என்னது? ஸ்கூல்ல எஸ் வந்து இங்க கொடுத்த ஹோப்ப அங்க வந்தா ஸ்பார்க் பண்ணணும். ஸ்கூல்ல ஸ்பிரிட்ட கொடுக்கணும். அங்க இப்ப நான் ஸ்கூல்ல அங்க போடணும்னு இதே தான் செஞ்சியா நீ? இந்த குழந்தைக்கு என்ன நடக்குது பாருங்க. இங்கேருந்து அங்கோத அங்கேருந்து இங்கோத எங்க சாரி ஹோப் கிடைக்குதா? இந்த இப்படி அவங்க அமர்கலம் தான் கிடைக்குது. அதனால அந்த எச்ல வாரத வந்து ஸ்கூல்ல போனா அவங்களுக்கு பெரியவரோட ஸ்பிரிட் கொண்டு வருது, பெரிய ஸ்பார்க் கொண்டு வருது. இப்ப நடக்குதுன்னு கேட்டா அந்த ஓ லேசா நடக்குது. ஓண்ட என்னது? ஒபே. ஒபே கீழ் பண்ணிடுறது. இங்க தான் டிசிப்ளின் சிஸ்டம் எல்லாம் உருவாகணும். அந்த சாயில் அந்த ஹோம்ல நாங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கூல்ல இல்ல நடக்காது. ஸ்கூலுக்கு போனேமே 6 வயசு தானே நடந்துட்டு இந்த ஒபே இந்த கீழ் பண்ணிறது இந்த சிஸ்டம் இதெல்லாம் வாரது அங்கதான் வாரது. இப்ப 3 வயசுல போயிடுறாங்க தானே. அதனால அந்த ஒபே இல்ல. இப்ப இதனால தான் உங்களுக்கு க்வெஸ்சன் அடி கேட்டா நாங்க ஒரு முயற்சி எடுத்து இந்த எச்ச எலமான மட்டும் கொண்டாடணும், நம்பிக்கையை கூட்டணும், இப்படி நல்ல ப்ரோக்ராம் பார்க்கணும். அதுல அதோட இந்த ஒபேய ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டாடணும். அதுல என்ன கேட்ட இப்ப பாருங்க என் குழந்தை காலத்துல எங்கட எங்கேயும் வீட்டுல டாய்லெட் இல்ல தானே. எப்பயும் அந்த பாக்டீரியா வெளியே தான் இருந்துச்சு. ஒரு ஒரு ஃபியூ யார்ட்ஸ் போகணும் அதுல. இப்ப அட்டாச் டாய்லெட். அது சரி. இப்ப டாய்லெட் அட்டாச், ஃபேமிலிஸ் எல்லாம் டிட்டாச். எதை இணைக்கணுமோ அதை எடுக்கல, எதை பிரிக்கணுமோ அதை பிரிக்கல. பிரிச்சு வைக்கணுமானதை இணைச்சிட்டோம், இணைச்சு வைக்கணும் பிரிச்சிட்டோம். இப்ப என்ன நடக்குது உங்களுக்கு? கோகுல் இப்ப நீங்க கேட்டீங்களா ஸ்ட்ரெஸ் முக்கியமான காரணம். மன நிம்மதி இல்லை.
மன நிம்மதி எங்கேயுமே இல்லை. பாய் விரித்து படுப்போம், வாய்த்திரம் தூங்குகின்றான், தொழிச்சுட்டே வாழ்றோம் அப்படின்னு. ஓ, அதே இன்னொரு ஒரு முத்தான சொல்லுண்டு, பெஸ்ட். அதுல எனக்கு காலம் போ, உங்களுக்கு இந்த நேரம் பத்தாது, அதை பத்தி அந்த கண்ணதாசனுடைய முத்துக்கள் எல்லாம் சொல்றதுக்கு. கையளவு கிடைத்தாலும் நான் கலங்க மாட்டேன், அது கடல் அளவே ஆனாலும் நான் மயங்க மாட்டேன். உள்ளத்துல உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை அறிந்து கொண்டால் வாழ்க்கையெல்லாம் சிம்பிள். உண்மையிலே சிம்பிள் சார், உங்கள்ட்ட இருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எடுக்கும் போது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு விஷயமும் உண்மையிலே சிம்பிளா இருக்கு. இந்த மாதிரி தான் சார் சில வேலைகளை நாங்க இந்த சிம்பிள்னு நினைக்கிறோம் இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலிக்கான எங்களுக்கான ஒரு பாண்டிங், இல்லாட்டி நாங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்ல நாங்க இப்படிதான் இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டோட வந்தாலும், இந்த ஃபைனான்சியல் ஒரு இஷ்யூ இருக்குல்ல, இந்த இஷ்யூ எங்களை டோட்டலாவே மாத்தி போட்டுரும். எங்க சுத்தினாலும் அங்கதான் வந்து நிப்போம். அது என்ன செய்யறது? அது என்னன்னு கேட்டா, அந்த ஷேஹனா, நாங்க ஒரு தொடக்கத்திலேயே இந்த ஃபாதர் மதர்ன்றமே இது ரெண்டும் அமைஞ்சாதான் பேரண்ட்ஸ் ஆகுது. அது நான் வேறொரு வீடியோ ஒன்று செஞ்சேன், எஃப்எம் சேனல் தரமான நேரம் தரமான நேரம், அன்டிஸ்டர்ப் அதில் குவாலிட்டி வாரன்றி. அப்போ என்ன நடக்குது கேட்டால், நீங்கள் இந்த ஃபைனான்ஸில் முக்கியமாக வாரதுன்னு நாங்கள் நினைக்கிட்டு கேட்டால், இந்த ஃபாதர் மதரோட ரோலை நாங்கள் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கட்டோம். எனக்கு இன்னும் தெரியும், நாங்கள் குழந்த காலத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படி உட்காந்து கூட கதைப்பாங்கயா. இப்போ நான் மதர் என்ன செஞ்சிட்டோம் ஷேஹனா, அந்த மதரில் எம்முக்கு என்ன செஞ்சிட்டேன், மதர் எந்த மதரும் போய் பாருங்கள், கவலையான விஷயம். மதர் வந்து மெஷின், 24 மணி ஓடாதுல்ல. ஃபாதர் என்ன செஞ்ச மெஃப், ஃபாதர் என்ன செஞ்சோம், ஃபைனான்ஸுக்கு போட்டுட்டேன். அவரும் நினைச்சிட்டாரு நான் வந்து ஏடிஎம் மெஷின், நான் வந்து குடும்பத்துக்கு மாசத்துக்கு சளியா கொடுத்துட்டா போதும், கால நேரத்தை தவிர என்ன என்ன பிஸ்னஸ் பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு நான் ஒரு 12-15 வேலை செஞ்சா தான் என்ன முன்னேறு. நாங்கள் நினைக்கிறோம் வந்து பிஸி வந்து ப்ரொடக்டிவ் உண்டு, எங்கேயுமே பிஸி ப்ரொடக்டிவ் இல்லை. நான் கம்பெனியில் ஒரே சொல்றது தான், நீங்க பிஸியா இருந்ததுக்கு அங்கே அவர் ரிசல்ட்ஸ் வராது ஒரு நாள் என்று கேட்டால், எங்களோட ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல வராது. அதுல இப்போ ஃபாதர் வந்து எங்களுக்கு என்ன விஷயம், ஏடிஎம் மெஷின், ஏடிஎம் தானே, ஏடிஎம். அப்போ அவருடைய அட்டென்ஷன் வந்து மணிக்கு பேத்துட்டு, அதுதான் ஏடிஎம்னு சொல்லுவோம். இப்போ இவர் என்ன செய்கிறாரு, மன நிம்மதி இல்லை. மன நிம்மதி சொல்கிற இங்கிலீஷால் ஹாமணின்னு சொல்லுவோமே, ஹெச்ஏஆர் எம்ஓ என்இவை ஹாமணி. அது இவர் என்ன செய்கிறாரு, ஆஹா மணி ஓடுறாரு, ஆஹா மணி, ஆமணி இல்லாமல் போகுது. இப்போ இவருக்கு நிம்மதி இல்லை. எண்டுக்கு எங்களோட பெற்றோர் நிம்மதி இல்லையோ அது அப்படியே போகும் எங்களோட சில்ட்ரன்ட்டு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸே பாஸ் ஆகுதுல. ஸோ அதனால ஆனால் நாங்கள் வந்து எங்களோட இக்கனாமிக் சைடை பார்க்க நேரம் முக்கியமான விஷயம் தான் இந்த பேரண்ட்ஸ்ட ரோல். அதில் என்ன பேரண்ட்ஸ் ரோல்னு ஃபாதர் ஃபைனான்ஸ் இல்லை, ஃபாதர் எஃப் வந்து ஃபியூச்சரிஸ்டிக். இந்த குழந்தைய நான் படித்து எப்படி கொண்டு போகிறது, ஃபியூச்சர் என்ன, நான் இப்போ கூலி உட்லேக்கிறேன் இதுக்கு ஃபியூச்சருக்கு எப்படி போகிறது, நான் என்ன இது இல்லை, ஃபியூச்சர் இல்லை. அவர் இன்றைக்கு நிலைக்கு என்ன சம்பாதிக்க பார்க்குறாரு அதில், அதில் அந்த 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 மாடலில் தான். அதுதான் அந்த எஃப்எம் அந்த சேனல் நான் செஞ்சேன், அதில் காட்டி கொடுத்தேன். எம்ஓடிஹெச்ஆர் வந்து மதம் வந்து மெஷின் இல்லை, மோட்டிவேட்டர், மோட்டிவேட்டர். அதுதான் எப்பயுமே குழந்தை மதர் கிட்டவே தான் ஒளியும் அடிக்கிற நேரம். ஏ ஓ, ஏன்னா அந்த மொடலில் எப்படி தான் செஞ்சுக்குது அது, அது அது அந்த இறைவன் அமைத்த மொடல் அப்படி அதில். அதனால் அவங்களோட கொஸ்டனுக்கு கேள்வி என்ன கேட்டால், இந்த ரோல் ரெண்டு சரியாக மாறணும், அது நாங்கள் இப்போவே தொடங்கணும் இல்லை இந்த ரோலை மாற்றுறதுக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் சின்ன வித்தியாசம் வந்திக்குது அதில், இந்த மதர்ன்னு சொல்கிறது வந்து மோட்டிவேட்டர், ஓன்று சொல்கிறது ஆர்கனைசர். நான் அந்த வீடியோவில் அப்படியே செஞ்சேன் அது, அதை நாங்கள் சரியாக அமைச்சா கண்டிப்பாக எங்களுக்கு சளி தேவை, கண்டிப்பாக ஏடிஎம் தேவை, தேவையில்லாமல் இல்லை. அதுக்கு என்ன, அதை நாங்கள் சரியாக அமைக்கணும் என்று கேட்டால், நாங்கள் வேலை செஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய்த்து சிக்கா வேலை தானே, ஏ நசல்ல போலியில் தான் வேலை ஆசையாகிக்கணுமே. ஸோ அதனால தான் நான் அந்த பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளணும் கூகுள், அந்த ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி லைஃப், குவாலிட்டி ஃபேமிலி, ரெண்டு விஷயம் தேவை, குவாலிட்டி ஃபேமிலி டைம், திறமான நேரம் ஒதுக்கணும், ரெண்டாவது இமோஷனல் பாண்ட், உரிமையுடன் அந்த பந்தத்தை ஏற்றுக்கொள்ளணும். இல்லாமல் நான் சும்மா இருந்து கதைக்கிறதில்லை. இப்போ பாருங்கள், நாங்கள் ஒரு சாப்பாடே தின்றமில்ல தண்ணி ஒன்று காய்ந்து, வேறு வேறு தானே சாப்பிட்றமே. ஓ, அதனால் அட்லீஸ்ட் மினிமம் சில நேரத்துக்கு எங்களோட வேலை ரஷ்ஷில் எல்லாத்துக்கும் ஒன்று சேரலாம் போகும். அப்போ மேஸ் பேரண்ட்ஸ் நாங்கள் ஒரு டேட்டா சார் எடுக்கணும், நாங்கள் ஒன்று சேரணும். இப்போ எப்படியான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்றது இந்த காலத்தில் அவசியம் என்று நினைக்கிறீங்க? இப்போ எத்தனையோ விடயங்கள் மாறுபட்டுருக்குது, வாழ்க்கையில் எங்கள் நாங்கள் வாழ்கிற ஸ்டைலே மாறிட்டுதுன்னு சொல்லலாம். இளைஞர்களை பொறுத்த மட்டும் இப்போ
விளையாட்டோ இது வேறு இதுகளில் வந்து நேரத்தை செலவழிக்கிறதே இல்லை. ஒன்று பணத்துக்காக ஓட வேண்டியதாக இருக்குது, தொழில் தொழிலுன்னு ஓட வேண்டியதாக இருக்குது. சில நேரங்கள் அவங்களோட பிஹேவியர் ஏதோ ஒரு இதுக்காக அடிக்ட் ஆகிட்டு அவங்களோட வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இப்போ இப்படியான விதத்தில் வாழ்க்கை திறன், அதாவது லைஃப் ஸ்டைல்ஸில் எப்படி நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்? இதில் வெரி சிம்பிள் கோகுல். நாங்கள் இந்த ஒரு காலை நேரத்தை எடுத்துக்கணுமோ, எங்களுக்கு எந்த நாளும் கிடைக்கிற ஒரு பொக்கிசம் தான் டைம்னு சொல்கிறது. எங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 86,400 seconds டெய்லி. இது நீங்கள் என்ன செஞ்சாலும் மீத்தான் கூட கெப்பாசிட்டி 86,400 seconds. இந்த செகண்ட்ஸை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஆஸ் மோமெண்ட்ஸ். இந்த மோமெண்ட் வந்து அப்படியே எங்கள்கிட்டேருந்து போகுது, அப்படி அந்த தருணத்துக்கு தந்து போகுது. அதில் இப்போ நீங்கள் சொன்ன அந்த யூத் எல்லாம் இந்த மூமெண்ட்டை பற்றி அவனே, நான் எங்களுக்கு என்ன வயசு இக்கணும் அப்படி, ஆ நாங்கள் ஃபுல் ஜொலி ஆகிக்கோண்டு இப்படி திரும்பி போகலாம் வயசு போய்த்துட்டு அப்படி எனக்கு அந்த மூமெண்ட்ஸ் சரியாக பாவிக்கல. ஸோ அதனால் ஃபஸ்ட் தான் இந்த மூமெண்ட்டை நாங்கள் சரியாக நினச்சிக்கொள்ளணும். இந்த மூமெண்ட் சரியாக பாவிக்கப்பட்டா, இதனால் நான் நினச்சேன் ஒரு சின்ன ஒரு மொடல் ஒன்று கொண்டு வந்தேன், நான் உங்களுக்கு சொன்னேன் ரொமான்டிக்னு. அச்சு நான் சொன்ன இந்த ரொமான்ஸை தான் நாங்கள் கூட்டணும். இப்போ ரொமான்ஸ் கேட்டோன்னு எல்லாம் கேட்குறாங்க, என்ன இது வந்து இந்த காதலா அப்படின்ட்டு. இல்லை, இந்த ரொமான்ஸில் லெட்டர்ஸ் எத்தனைக்கு? 7 letters. ஆர் ஓ எம் ஏஎன்சிஇ. இந்த 7 விஷயம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு வரும்டா. 7 வந்து ரெயின்போ கலர்ஸ். நாங்கள் ஒரு அழகான ரெயின்போவாக மாறுவோம், எல்லாரும் எங்களோட விருப்பப்படுவாங்க. இது கஷ்டமான விஷயமே, லேசானது. இந்த ஆறுன்னு சொல்றது என்ன நினைக்கிறீங்க நீங்க வாழ்க்கையில்? ரெயின்போல ஆறு தானே தொடங்குது இந்த மாடல்ல. இப்ப நீங்க கேட்டீங்க நல்ல ஒரு வாழ்க்கை அமைய ஒன்று, இது சிம்பிள் மாடல் இது. என்ன இப்ப ரொமான்ஸ் நீங்க எப்பயும் மறக்க மாட்டீங்க அதுல, அதுதான் ரொமான்ஸ் எடுத்தனால. இல்லாட்டி நான் வேற என்ன சாரி ஒரு கான்செப்ட் ஒன்று போட மறந்துடுவீங்க. அது லேசா வந்து எப்பவுமே ஞாபகத்துல இருக்கிறது 100% ஆகுது. இப்ப நீங்க என்னைய கண்டாலும் சேனா கோகுல், நான் உங்களைய ரூபோஹைன்ல ரொமான்ஸ். அது சரி. ஓ நீங்க சில நேரத்துக்கு மயக்கமா கலக்கமா மறந்துடுவீங்க அதுல. ரொமான்ஸில் ஆறு என்ன சொல்கிறது? ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பெடுக்கிறது. பாருங்கள் கவலையான விஷயம், சில சில்ட்ரன் வந்து பொறுப்பு இல்லாமல் எடுக்கிறாங்க. இன்னும் பேரண்ட்ஸ் அதை பற்றி சஃபர் பண்ணுறாங்க தானே. அது சொல்ற ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தானுக்கு. இந்த ரெஸ்பான்சிபிள் பில் பண்ணுறதும் ஒரு பேரண்ட்ஸுடைய பெரிய முக்கியமான காரணம். அதைத்தான் நான் சொன்னேன், அந்த வீட்டில் அந்த சாயில், அங்கே பில் பண்ணாட்டே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வராது, அந்த சாயில் சரியாக வரணும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சமையா அமைஞ்சா, இப்போ நீங்கள் ரொமான்ஸில் இருக்கிற நேரம் எவ்வளோ ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறீங்கயா? குடிச்சிங்களா, தின்னீங்களா, போனீங்களா? ஏன்னா ரெஸ்பான்ஸ் வாடினா ப்ரொடக்ஷன் வருது அப்போ தான். ஐயா கொஞ்சம் மழை பெஞ்சா கால் பண்ணிடுவீங்க, நலஞ்சிர வானம் என்ன உங்களுக்கு சிரிக்கிறீங்க? பேரண்ட்ஸே கால் கொடுப்பீங்களா? இல்லை, ஏன்னா அந்த ரொமான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. நான் ஒரே இந்த கம்பெனி சொல்கிறது தான் இப்போ பெரிய ப்ராப்ளம் தான் எங்களுக்கு. இந்த லேட் கம்மிங், அட்டெண்டன்ட், மெஷினை போட்டும் சரி வருது இல்லைப்பா, அப்பயும் வாராங்க. நான் சொன்ன எண்டிக்கு ரொமான்ஸ் வருதோ அன்றைக்கு ரிமைண்டர்ஸ் தேவையில்லை. இப்போ ரொமான்ஸ் சொல்லிட்டு சொல்லுமோ, ஒரு 4:30 வாங்கண்டு பவளைக்கு சாப்பிடவும் மாட்டீங்களே, ஃபுல் எக்ஸைட்டட் அதுக்கு. ஏனது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓ ஸோ கோகுல், அதுதான் நாங்கள் முக்கியமாக கொண்டாடணும். அது அந்த அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அதில் சரியாக செய்கிறதுக்கு. இதை நாங்கள் குழந்தையிலேருந்தே கொண்டாடணும். இப்போ சில ஸ்கூலில் நாங்கள் கண்ணம் இதுக்கு ஒரு மாற்றம் செஞ்சு தான் அந்த குழந்தைகளை போட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டாடுறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர். அதில் ஓ என்ன நினைக்கிறீங்க? ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் ஒப்பர்ச்சுனிட்டி நான் சரின்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன அதுக்கு முக்கியம் தான் ஆக்யூப்பைன்னு சொல்கிறது. இந்த கால நேரம் எங்கே ஆக்யூப்பை ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ கட்டாயமாக எங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் தான் சோஷியல் மீடியா எஃபி அதெல்லாம் கட்டாயமாக தேவைத்தானது. அதுக்கு என்ன அந்த கொண்டம் அதில் அந்த எவ்வளோ ஆக்கிப்பை ஆகணுமோ அதைத்தான் நாங்கள் தீர்மானிக்கணும். அதில் நாங்கள் இக்கத்தான் ஓணும். ஆனால் 24 மணி நேரம் ஆக்கிப்பை பண்ணே இல்லாது கண்டிப்பாக. ஓ அதனால் இந்த ரொமான்ஸ் வார நேரம் கூட ஆக்கிப்பையும் வந்து பேலன்ஸ் ஆகணும். அதில் நீங்கள் சரியாக ஆக்கிப்பை பண்ணால் கோகுல், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அப்படியே வரும். அதில் அது சும்மா வந்துடும் அப்படி. இந்த எங்கள்கிட்ட இந்த ஆக்கிப்பை நேரம் கொஞ்சம் தான் போகாது. அதில் இந்த ஆக்கிப்பை செகண்ட் வரணும், மற்றதும் தேவையா? என்ன நினைக்கிறீங்க மற்றது? அதனால் சரியாக நாங்கள் ஆக்கிப்பை பண்ணிக்கொள்ள எங்கட கால நேரத்தை இதில் உண்டு. நான் ஒரு ஸ்டடி செய்யணும் கண்டினியூஸில். அப்போ ஆர்ஓ வந்துட்டு எம் என்னது? இப்போ கோயத்துக்கு போது தான் சொன்னேன் நான். ஓ இப்போ தான் சொன்னேன். இல்லை மோமெண்ட்ஸ், மோமெண்ட்ஸ். ஓ இந்த மோமெண்ட்ஸை பாவிக்கல, பேரண்ட்ஸோடு இருக்கிற மோமெண்ட்ஸ் சரியாக நாங்கள் பாவிக்கல. எவ்வளோ நாள் அவங்க இப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருக்குல்ல, கண்டிப்பாக. அதனால் அந்த மோமெண்ட்ஸை மிஸ் பண்ண சரி. ஏ என்னது? ஆர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க, கால நேரத்தை சரியாக ஆக்கிப்பை பண்ணுங்க, மோமெண்ட்ஸை வீணாக்கிறவானம் அதை சரியாக பாவீங்க. இப்போ வருது முக்கியமான விஷயம், அது வந்து என்னது? அப்ரிஷியேட், அப்ரிஷியேஷன், தேங்க்யூன்னு சொல்கிறது. அது இல்லை சமூகத்தை யாருக்கு நன்றி சொல்கிறதோ. நான் இன்றைக்கி ஆரம்பித்த அந்த ப்ரோக்ராம் எப்படி, என்கிட்ட கொஸ்டின் ஆசை பண்ணல. உங்களோட ப்ரோக்ராம் நல்லா செய்கிறீங்க, வந்து உட்கார மோதவே சொல்லிட்டேன்.
நீங்க என்ன விஷயத்தை அப்ரிஷியேட் பண்றீங்களோ அது அப்ரிஷியேட் ஆகும், அது இன்னும் வளரும். அதுல பட் யூ அப்ரிஷியேட் வில் அப்ரிஷியேட். அதுக்கு என்ன கோகுல் நீங்க சொன்னீங்களே சில உங்கள்கிட்ட இல்லைன்னு இருந்து தேங்க்யூ எல்லாம் ஏன் தெரியுமா, அது ஹோம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல. இல்ல சேகனா, அந்த அப்ரிஷியேட் நான் இந்த சரிமன் இந்த வேர்ட்ஸோட விளையாடுறேன்னா நீங்க பாத்துப்பீங்க இந்த லெட்டர்ஸ் எல்லாம் உடையா. அப்ரிஷியேட்னு சொல்றது எப்படி ஆரம்பிக்குது, ஏபிபி அது எப்போ உண்டு, இன்ஸ்டால் பண்ணு டவுன்லோட் பண்ணல, அது டவுன்லோட் பண்ணல சில. நீங்கள் நீ எவ்வளோ தான் நான் மட்டும் எதிர்பார்த்தாலும் டேக்யூவோ ஜொம்பெல் டோனோ கூட வராது, அந்த ஆப் இல்லை பார்ப்பாது இல்லை. முத முத அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அந்த 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 தான் வந்து அது சொல்ற அட்மயர் பண்ணுற ரசிக்கிறது. ஓ இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க எவ்வளோ ரசிக்க உண்டாங்க இல்லையா. அந்த அப்ரிஷியேட்டுக்கு முக்கியமானது தான் வந்து நாங்கள் அந்த ஆப் எங்கள்கிட்ட வரணும். அடுத்து இந்த காலநிலைமையில் முக்கியமாக தேவை, நாங்கள் சரி கஷ்டப்பட்டு எத்தனையோ ப்ராப்ளம் வார என்ன சொல்லணும், எப்படி சோம் ஆகிக்கிறீங்களா, நல்ல ஷர்ட் நல்லா ஆகிக்கிறீங்க, அழகாக ஆகிக்கிறீங்க, இதை பார்த்துட்டு என்ன இன்றைக்கு லேட் அப்படியே போச்சு. அது சரி, பில் பண்ணி வச்சதெல்லாம் அந்த ஒரு வார்த்தையிலே முடிஞ்சிடும். இப்போ நாங்கள் கம்பெனிஸில் பார்க்குறோம், நான் அவங்களோட பேசுகிற நேரம் எல்லா ஸ்டாஃபும் எனக்கு சொல்கிறது தான் அப்படி கொச்சிரக்கரத்தரி தேருமக்னே கவுடு சூத்திக்கிறேன்னே ஒரே எனக்கு சொல்கிற வீடியோன்னு தான் அது. எங்களுக்கு பாருங்கள் டேங்க்யூன்றதே இல்லையே ஒரே அதில். ஸோ அதை சுற்றி முக்கியமானது தான் அப்ரிஷியேட். அந்த ஆப் எங்களுக்கு தேவைப்படுது. ROMA என்னது, இதுவும் சரி முக்கியமான ஒன்று தான் உங்களுக்கு இந்த என். வாழ்க்கையில் இந்த என் சரி தேவை சேகண்ணா, என் தெரியுமா அதில் நோ நான்சென்ஸ். கால நேரத்தை பொண்ணானதை வீணாக கழிக்க வேணும். சில நேரத்துக்கு அவர் கணக்கு காய்ச்சிட்டு எல்லாம் போகிறோம், அது உங்களுக்கும் போகிற சினிமா இல்லை எனக்கும் போகிற சினிமா. கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறையவே நடந்துட்டுருக்கு, எதுவுமே யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ அதனால் அந்த அதுதான் நான்சென்ஸ்னு சொல்லுவோம். நான் அதை ரெண்டாக பிரித்து நோ சென்ஸ்னு போட்டோம், நோ சென்ஸ்னா பேசுகிறாங்களே அதை பற்றி. இதை கொஞ்சம் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வந்தது மற்ற வேட என்ன மிஞ்சிக்குது, சி மிஞ்சிக்குது. சி வந்து எங்களுக்கு தனி எதுவுமே செய்யலா. இந்த பாருங்க இந்த ப்ரோக்ராம் செய்கிறோம் வந்து கொலபரேட். கண்டிப்பாக ஓ இதில் அழகான இந்த இதில் தமிழ் வேர்டை பாருங்க, ஒத்து உழைக்கிறது, ஒத்துமையா உழைங்க. அந்த வேர்டை ரெண்டாக பிரித்து உழைக்கிறது, ஒத்து உழைக்கிறனா ஒத்துமையா உழைங்க. கம்பெனியில் உங்களுக்கு தெரியுமே போன நேரம் இந்த என்னாண்டு ஒத்துமையாவா, அது சரி. ஓ இந்த கொலபரேட் சரி முக்கியம், இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு சரியான ஒத்துமை. அதனால எல்லாத்தையும் தேங்க்ஸ் பண்ணுங்க போகும், விவாச தேங்க்ஸ் பண்ணணும் நாங்கள் இப்படி கால நேரத்தை ஒதுக்குறதுக்கு. அதுதான் கொலபரேட்னு சொல்றது. இப்போ இதுக்கு நாங்கள் முதல் பாவிச்சோம் டீம் ஒர்க். நான் ஏன் டீம் ஒர்க் பாவிக்கிறேன், இப்போ நான் டீம் ஒர்க்னா நாங்கள் ஒரே கலர் டிஷர்ட் கொடுத்துட்டு எல்லாரும் டீம் ஒர்க். அது சரி, அதுக்கு நான் கூட மொத்த பார்க்கறேன் இல்லை, ஒரே டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு. இப்போ கம்பெனிலையும் பாருங்க இந்த டீம் ஒர்க் பில் பண்ணுறதுக்கு சிலவங்க டிஷர்ட் கொடுக்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க, அப்படி இல்லை. இந்த மன ரெண்டு ஜாயின் ஆகும். அதுதான் எந்த வெட்டிங் கார்டையும் பாருங்க, ரெண்டு ஹார்ட் தானே போட்டிப்பாங்க. ஓ ஏன் இது ரெண்டு ஒத்துமை ஆகும், இது ரெண்டு கட்டாயம். அது இல்லை ரெண்டு கிட்னியை போட்டுச்சு எனக்கு ரெண்டு பிக்சர் ரெண்டு, ஏன் அதுவும் மனதை விட பொண்ணு தானே அது இல்லை. இதில் தான் விஷயம் இருக்கிறது இல்லை. அப்போ கொலபரேட். இந்த லாஸ்ட் வந்து இ, எங்களோட எல்லா செயலும் சும்மா எக்ஸலண்ட்டாக சிறப்பாக இருக்கணும். நாங்கள் வந்தோம் சிறப்பாக, போகிற நேரம் சிறப்பாக போகணும். ஏன்னா எப்போ போமோ தெரியாது, அது போகிற நேரம் அழகாக சிறப்பாக. அதுதான் எக்ஸலன்ஸ்னு சொல்கிறது. அப்போ ROMAC ஏழு விஷயத்தை கொஞ்சம் எங்களோட வாழ்க்கையில் கொண்டாடுறா கோகுல். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், நீங்கள் இந்த சொன்ன விஷயங்கள்லேயே இந்த டீம் ஒர்க்னு ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த டீம் ஒர்க் உண்மையிலேயே சொல்ல போனால் நாங்கள் கொஞ்சம் என்ன சொல்ற நல்லா ட்ரெஸ் பண்ணுறோம், இல்லாட்டி நல்லா கொஞ்சம் இங்கிலீஷ் கதைக்கிறோமா, இல்லாட்டி நல்லா எங்களால் கதைக்க முடியுமா, இது மட்டும்தான் லைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம். இந்த டீம் ஒர்க்லேயும் அப்படி தான், ஒரு விஷயத்தை ஒருத்தரே தான் கஷ்டப்படணும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. இந்த ஒரு ஃபேமிலி எடுத்தாலும் அப்படி தான், அப்பா மட்டுமே தான் ஒர்க் போகணும், நாங்களாம் வீட்டில் சும்மா இருக்கிறோம், ஒரு ஹெல்ப்புக்காக சரி யாருமே ஒரு ஹெல்ப் பண்ணுறதில்லை, தேங்க்யூ பண்ணுறதில்லை. இது உங்களோட விஷயத்தில் எப்படி இருக்குது? இந்த டீம் ஒர்க்கில் சொல்கிற நேரம் நான் சேனா அவங்களே கொண்டு போன அந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேர்டே நான் ரெண்டுக்காக பிரிக்கிறேன், ரெண்டுக்கு இப்படி சொல்கிறேன், ரெஸ்பாண்ட் வித் எபிலிட்டி. உங்களுக்கு எது ஏழுமோ அதை கொண்டு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏழாத்து செய்ய வானம், அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்கிறது. இப்போ சிலவங்க என்ன செய்கிறாங்க டீம் ஒர்க்கில், சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுப்பேன், நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு பிக்னிக் என்ன சார் செய்கிறீங்க, இப்போ இவருக்கு நல்லா தெரியும் இந்த மீட்டிங்ஸுக்கு ஒன்றும் வர கஷ்டம் இவருக்கு, ஏன்னா இவருக்கு அங்கே குடும்பத்தில் நான் சொன்னேன் நாங்கள் லைஃப் ஸ்டேஜ் ஸ்டேட்டஸில். அப்போ நீங்கள் நாளும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் போடும், மீட்டிங் கொண்டு போடுறீங்க ஆஃபீஸ் முடிஞ்சு 4:30 இவர் சொல்கிறாரு இந்த ஷியான கோகுலுக்கு எனக்கு ஏழாண்டு சொல்லலாம் சுட்டி நான் சொன்னேன் அதில் வாரண்டு, அது சுட்டி 4:30 எனக்கு போக கஷ்டம், எனக்கிட்ட வேணும் வருது, அங்கே குழந்தையும் பிக் பண்ணணும் ஸ்கூலில், வைஃபும் இல்லை, நான் பேத்து சாமானம் வாங்கணும், இப்போ ஒரு மீட்டிங்க்கு இல்லை, ஏன் இவருக்கு வரையில இவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது எபிலிட்டி இல்லை. அதில் அப்போ என்ன சொல்லணும் வந்து உங்கள்கிட்ட ஷியானா கோகுல் செய்யுங்க மிச்சம் நல்லம், அதுக்கான எனக்கு அந்த எபிலிட்டியில் ரெஸ்பாண்ட் பண்ணு.
அந்த அதில் வர மற்ற வேர்ட் தான் கேப்பபிலிட்டி, திறமைக்குண்டான எபிலிட்டி. இப்போ எங்களுக்கு தேவைப்படுறது ரெஸ்பான்சிபிலிட்டி கேபிலிட்டி மட்டும் இல்லை கோப்ப எபிலிட்டி. இதை ஜிரணி கேளுமா இப்போ? இப்போ அதனால சேனா எங்களுக்கு தாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் போது இவர் பார்த்துக்கொள்ளணும் எனக்கு செய்யலுமாண்டு. இதை செய்யாத எடுத்தா டீம் ஒர்க் அப்படியே ஃபெயிலியர். இவர் அவர் தானுக்கு திறமை உள்ள கேட்குற அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்தாரோ டீம் ஒர்க் சக்ஸஸ். அது சொல்லி நீங்கள் தாருமே எப்பயுமே உங்களோட டீம்ல என்ன சாரி செய்யணும் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து கேளுங்க, இந்த நேரத்தை ஒதுக்கேலுமா உங்களுக்கு, நாங்கள் இப்போ இப்படித்தான் செய்வோம். அது சொல்லிட்டு அந்த என்டையர் பிளான் நேரத்தோட கொடுத்துருங்க, டேட் டைம் எல்லாத்தையும் கொடுத்துருங்க, கொடுத்துருக்க கமிட்மெண்ட் ஒன்று கேளுங்க அதோட. இதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. இது ஏலாட்டி சொல்லிடுங்க நல்ல நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கொள்வோம். இப்போ பாருங்கள் எத்தனையோ பேர் மீட்டிங்ஸுக்கு வராங்க ஃப்ரெண்ட்ஸா, மீட்டிங் முடிஞ்சு போகிறது போக எனிமீஸா, சண்டை கொடுத்த வேலை செய்ய. இப்போ அதுக்காக என் ஆன்சர் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போது பார்த்துக்கொள்ளணும், அதுக்கு உண்டான எபிலிட்டிக்கு தான் இல்லாட்டி எடுக்க வாங்க. அப்போ என்ன கேட்டாங்களுக்கு வேற ஒருத்தர போடலாம் மகளுக்கு கண்டிப்பாக. அதுதான் டீ பாக் முக்கியம் மகளுக்கு. இப்போ அதுக்கு நாங்கள் என்ன சொன்னோம், குழந்தைகளை அந்த சொயிலில் நான் சொன்னமே அந்த பயிர் போடுற நேரம் இதில் ஆரம்பிக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து கொடுத்து ஆரம்பிக்கணும். அது குழந்தையிலே ஆரம்பிக்கணும் செய்யணும், அப்போ தான் அது வரையிலும் அங்கே இல்லாமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வார இல்லை. இது எங்கேயும் சூப்பர் மார்க்கெட்ல ஒன்று 1 கிலோ எடுக்கிறதுக்கு இல்லை, பார்மசியில டேப்லெட்டும் இல்லை. அது வந்து அந்த முயற்சியில் வரும் நான் உங்களுக்கு சொன்னேன்னே, அந்த வாழ்க்கை திறமை லைஃப் ஸ்கில்ஸ் வாரு வந்து இந்த வாழ்க்கை பயணம் போற நேரம் வாரம் ஒன்று தான் லைஃப் ஸ்கில்னு சொல்றது. இதுல இந்த டயர் எல்லாம் லைன் பண்ணிக்கணும் நான் காய்ச்சமே, இதெல்லாம் செஞ்சு வரணும். இப்போ இதை செஞ்சு வாரு தான் பேரண்ட்ஸ்ட்டு சொல்றது. நான் பார்த்துக்கொள்ளையிலும் பேரண்ட்ஸ்ட்டே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. சரி, இன்றைக்கு இந்த கலந்துரையாடல் பகுதியில் பல விடயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான விடயங்கள், வாழ்க்கை திறன் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார். உண்மையில் சுவாரஸ்யமாக இருந்தது. கேட்குற நேரம் வந்து ரைட் இதுதான் அப்படின்றத வந்து கடைசியாக ஒன்று சொன்னீங்க, டைம் மேனேஜ்மெண்ட், டைமை மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடிஞ்சால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுத்துக்கொள்ள அப்படின்ற மாதிரியான ஒரு விடயத்தை சொன்னீங்க. அப்படியான ஒரு நிலைமை இல்லாததால் பல விளைவுகளை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்குது. எனவே ஒரு அர்த்தமுள்ள பல முக்கியமான விடயங்களை இன்றைய நாளில் இந்த பகுதியில் எங்களோடு பகிர்ந்திருந்தார். லைஃப் ஸ்டைல் ட்ரேடராக இருக்கக்கூடிய திரு முன்சீப் ஹுசைன் அவர்கள், நன்றி. இந்த நிகழ்ச்சியை மோடி நன்றி. தேங்க்யூ. சஹானா, இப்போ இந்த நேரம் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? லைஃப் ஸ்கில் வளர்த்துட்டோம் இல்லையா, அடுத்ததான் என்ன செய்யறது? சரி, இப்போ நாங்கள் உண்மையிலே லைஃப் ஸ்கில் வளர்த்த மாதிரியே எங்களோட உண்மையிலே எங்களோட வாழ்க்கையில் நாங்களாக தான் முன்னுக்கு வரணும் இல்லையா? அப்படி பாடுபட்ட நிறைய பேரில் ஒருத்தர் தான் எங்களோட ஏஆர் ரகுமானும் இல்லையா? தன்னோட சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தன்னோட கஷ்டங்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் டிரெக்டர் ஆகி பாட்டும் படிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாராலும் பேசப்படுற ஒரு விஷயம் தான் இந்த பொன்னி நதி. பொன்னி நதினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பொன்னியின் செல்வம் பார்ட் 1 திரைப்படம் இருக்கு இல்லையா, அது ரிலீஸ் ஆகிற டேட் வந்து நெருங்கிட்டே வருது. அதே மாதிரி எங்களோட ஹே ஆர் ரஹ்மானோட லைவ் கன்சர்ட், அந்த லைவ் கன்சர்ட் எதை பத்தினது அப்படின்னு சொல்லி பார்த்தா பொன்னி நதி அந்த பாடல பொறுத்து. அந்த பாட்டை பற்றி பல விமர்சனங்களை சொல்லலாம், குறிப்பாக ரஹ்மான் இப்படி பாடி இருக்க கூடாது, அவர் குரல் இதுக்கு செட் ஆகல அப்படின்னு ஒரு இசை மேதைக்கே நாங்கள் வந்து கற்றுக் கொடுத்த மாதிரி நிறைய சமூக வலைத்தளங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருந்தோம் பதிவுகள். இதை தாண்டி அந்த பாடல் கண்டிப்பாக அவரோட அழகான பாடல் உண்மையிலேயே யாரையுமே நாங்கள் எது மூலமுமே வச்சு இடைப்போட முடியாது இல்லையா? அதனாலே எந்த ஒரு முயற்சிகளுமே நல்ல ஒரு முறையாக தான் அமையும். அவங்கவுங்களுக்கு இருக்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு எங்களோட ஏஆர் ரஹ்மானோட ஒரு லைவ் கன்சர்ட்டை பார்த்துட்டு மீண்டும் தொடர்ந்தும் அமர்கலம் நிகழ்ச்சியினுடாக இணைந்து கொள்ளலாம்.